ஆனைமலையாறு நல்லாறு திட்டம், கள் இறக்க அனுமதி, நியாய விலைக்கடைகளில் தேங்காய் எண்ணெய் விற்பனை போன்ற விவசாயிகளின் கோரிக்கைகளை முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு சென்று அதனை நிறைவேற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் பேட்டி. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே நாதகவுண்டம்பாளையத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள விவசாய சங்கத் தலைவர் இண்டோட் எஸ் பழனிச்சாமி நினைவு மணிமண்டபத்தில் இன்று திமுக சார்பில் கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் இண்டோட் எஸ் டோட் பழனிச்சாமியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் விவசாயிகளின் முக்கிய கோரிக்கைகளான ஆனைமலையாறு நல்லாறு திட்டம், தமிழக அரசின் நியாய விலைக் கடைகளில் தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்வது மற்றும் கள் இறக்குவதற்கு அனுமதி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை தமிழக முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு சென்று கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் பொங்கலூர் ஒன்றிய குழு தலைவர் குமார், ஒன்றிய செயலாளர் அசோகன் மற்றும் திமுக நிர்வாகிகள் விவசாயிகள் சங்கத்தினர் கலந்து கொண்டனர். கட்சி சார்பற்ற தமிழக விவசாய சங்கத்தின் தோற்றுநர், மதிப்புக்கு மரியாதைக்கு உரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு என் எஸ் பழனிசாமி அவர்களுடைய மணிமண்டபத்தில் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலே நாங்கள் மாலை அணிவித்து மரியாதையை செலுத்தினோம். இந்த இடத்துல இன்றைக்கு தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பிலே பல கோரிக்கைகளை இன்றைக்கு கூறினார்கள். குறிப்பாக இந்த பகுதியிலே நீண்ட காலமாக மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆனமலையாறு நல்லாறு திட்டம், அது குடிநீருக்கு மட்டுமல்ல விவசாயத்திற்கும் மிகவும் அத்தியாவசியமான ஒரு திட்டம் என்று அவர்கள் கூறினார்கள். அதே போல தேங்காய் எண்ணெயை பொறுத்த வரைக்கும் நியாய விலை கடையில் கிடைக்க வேண்டும், கொடுக்க வேண்டும், விநியோகிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை சொன்னார்கள். அதே போல கள் இறக்குவதற்கும் அனுமதி வேண்டும் என்று கூறினார்கள். இந்த மூன்று திட்டமும் கொடுத்தால்தான் விவசாயத்திற்கு இங்கே மறுமலர்ச்சி உண்டாகும், மக்களுக்கு வாழ்வாதாரம் பெருகும் என்று இந்த இடத்துல ஒரு கோரிக்கையை சொன்னார்கள். நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய கழக செயலாளர், யூனியன் சேர்மன் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய கழக நிர்வாகிகள் அனைவரும் இன்றைக்கு அது குறித்து நாங்கள் தமிழக முதல்வரிடத்தில் இந்த கோரிக்கையை எடுத்து சென்று கட்டாயம் இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லி இந்த இடத்துல இன்றைக்கு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.